பொதுநலம் உரிமை நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குற்றாலம் போயிருந்தோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து ஐந்தருவி நம்ம நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன் ஐந்தருவின்னு இதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளையாக பிரிஞ்சிருக்கும் பாருங்களேன் அஞ்சு கிளை பிரிஞ்சு ஒரு இருந்து அஞ்சு கிளை பிரிஞ்சு வந்துருக்கோம் அதை தான் வந்துட்டு ஐந்தருவின்னு சொல்லுவாங்க அங்கே ஐந்தருவி மெயின் அருவி பழைய அருவி இது வந்துட்டு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஐந்து அருவியும் பழைய அருவியும் தான் போனோம் மெயின் அருவி வந்து நாங்கள் போகலை இது வந்து எப்படி சொல்கிறதுனா காலையில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கும் அந்த டைத்துலேயே வந்துட்டு எவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்துங்க இது வந்து வீக்கெண்டில் நாங்கள் போனதுனால இந்த பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வீக்கெண்டில் போகாமல் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸில் வந்து நீங்கள் போகிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வீக்கெண்டில் போய் காலையில் ஆறு ஆறரைக்கு போகும்போதே இந்த கூட்டம் வந்தது நைட்டு வந்துட்டு நாங்கள் வந்து போனோம் பழைய அருவிக்கு நைட்டு நாங்கள் வந்து பன்னெண்டு பன்னெண்டரைக்கு பேர் அப்பயே வந்துட்டு அங்கே கொஞ்சம் க்யூ நிற்கிற மாதிரி நின்று தான் குளிக்க வேண்டியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் குளிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஃபாராக ஃபோர்ஸில் வந்துட்டு நமக்கு மூச்சுத்தண்ணல் மாதிரி ஏற்படும் அப்போ வந்துட்டு நெத்தியில் மாதிரி கை வச்சு நீங்கள் வந்துட்டு அந்த மூச்சுத்திணலை வந்து தடுத்துக்கலாம் அங்கே வந்துட்டு கூட்ட நெரிசல் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால காலெல்லாம் மிதிக்கிறாங்க அதை வந்து ஒன்றும் பண்ண முடியல காலெல்லாம் மிதிக்கிறாங்க அவங்க போய்ட்டு வரும்போது நமக்கு தெரியாமல் நம்ம காலெல்லாம் வந்து அவங்க மெய்ச்சிட்றாங்க அதையும் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க நீ வந்துட்டு இங்கே குற்றாலத்தில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சிங்களேன் எண்ணெய் ஆயில் பத்தெலாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க முன்னாடி வந்துட்டு எண்ணெய் வந்து எண்ணெய் மசாஜ் பண்ணிவிட்டு வந்துட்டு அருவியில் வந்து குளிக்கலாம் இப்போ ஆயில் சம்மந்தப்பட்டது அப்புறம் வந்து ஷாம்பு சோப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அருவியில் குளிக்கிறது வந்துட்டு தண்ணி வந்துட்டு டைரெக்டாக மேலேருந்து வர தண்ணி மட்டும்தான் இது கேரளாவில் வந்து ஆகி வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ளஸ் வந்துட்டு பழைய மலைகளை வந்து கடந்து வர்றதுனால அங்க இருக்க மூலிகை செடியெல்லாம் பட்டுட்டு இந்த தண்ணி வர்றதுனால குற்றால அருவியில் வந்து நம்ம குளிக்கும் போது நம்மளோட உடம்புக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த தான் ஐந்தருவி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அங்கே பாருங்களேன் மேலே வந்து ஒன்று தான் வந்துட்டு வருது அதில் இருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அஞ்சாகும் வருது இதனால தான் இதை வந்து ஐந்து அறிவு சொல்கிறாங்க நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த ஆச்சுன்னா திடீர் வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அதில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அதனால் வந்துட்டு திடீர் வெள்ளப்பெருக்கு வந்துட்டு நம்ம வந்து கணக்கிட முடியாது கேஷுவல் ரெகுலராக வந்து வெள்ளம் வர்றது வந்து சொல்லி காற்றாற்று வெள்ளம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த திடீர் வெள்ளப்பெருக்கை அது காற்றாற்று வெள்ளம்னால் திடீர்னு அங்கே மழை பெஞ்சாதோ ஒரு இடத்துல வந்துட்டு மேகமூட்டத்தில் வந்து மழை வந்து மோதும் போது மலையில் வந்து மேகமூட்டம் மோதும் போது அந்த மலையில் மேகத்தில் இருக்க மொத்த தண்ணியும் வந்து இறங்கும் போது அந்த மாதிரி காற்று சாற்ற வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது குற்றாலத்தில் வந்து நாங்கள் குளிச்சிருந்த அருவியில் தான் காலையில் ஏழு மணிக்கெலாம் எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்களேன் இதுதான் வந்துட்டு நீங்கள் வந்து ஞாயித்துக்கிழமை வராமல் நீங்கள் வந்துட்டு திங்கள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை புதன் வந்து வியாழக்கிழமைக்குள்ளார நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப இதாக வந்து நீங்கள் வந்து குளிச்சுட்டு ஃப்ரீயாக குளிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வீக் டேஸில் வந்துட்டு வரது தான் ரொம்ப நல்லது இப்போ வீக் டேஸில் வந்துட்டு யாரும் வந்துட்டு எல்லா ஸ்கூலுக்கு போனோம் அவங்க ஆஃபீஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுவாங்க நம்ம லீவ் போட்டுட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்துட்டு என்ஜாய் பண்ணி குளிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றாலத்தில் வந்துட்டு என்ன ஃபேமஸ் ஜாதிக்காய் ஜாதிக்காவர்க்காய் வந்து கிடைக்கும் பச்சை ஜாதிக்காயை வச்சு ஊர்காவுக்கு போட்டிருப்பாங்க அந்த ஜாதிக்காய் ஊர்கா வந்து இங்கே வந்து ஃபேமஸ் அது மட்டும் இல்லாமல் நேந்திரம் ஜிப்ஸ் வந்து இங்கே வந்து கிடைக்கும் ஏன்னா பகுதியிலே கேரளா இருக்குங்கிறதுனால கேரளாவில் இருக்க நேந்திரப்பழம் வாழைப்பழம் இருக்குல்ல அந்த நேந்திரப்பழம் வாழைப்பழம் ஜிப்ஸ் வந்து கிடைக்கும் அதுவும் நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு குளிக்க போகிறமே கூட்டமே இருக்காது அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் குளிக்க போயிருந்தோம் ஆனால் வந்துட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு செம்மையான கூட்டம் இருந்தது நைட்டு பன்னெண்டு மணின்னு சொல்ல முடியாது அதிகாலை பன்னெண்டு மணின்னு சொல்லலாம் காலையில் விடிஞ்ச உடனே வந்துட்டு பன்னெண்டு பன்னெண்டையிலேருந்து வந்து நாங்கள் குளிக்க போயிருந்தோம் இப்போ வந்து நான் மேகமூட்டங்கள் வந்துட்டு மலையில் வந்து மோதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இதை பாருங்களேன் இங்கே மேகம் வந்து மலையில் மோதுகிற மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல நான் தங்கியிருந்த ரூம்க்கு மேலே இருந்து எடுத்தது தான் இது இந்த மாதிரி தான் வந்துட்டு சில அந்த காற்றாட்டு வெள்ளம் வரும்போது அந்த மேகங்கள் வந்து மேலே மோதும் போது ஏற்படலாம் அந்த மாதிரி வெள்ளங்கள் வந்து ஏற்படலாம் திடீர்னு வெள்ளம் இது வந்து நான் நைட்டு வந்து போயிருந்த போது வந்தது இப்போ பாருங்கள் நைட்டில் வந்துட்டு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி குற்றாலம் போன அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் குற்றாலம் போய்ட்டு என்ன அங்கே வந்து ஃபேமஸாக இருந்து நீங்கள் அதை வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி மற்றும் பொதுநலம் விரும்பி டீம் நன்றி வணக்கம்